and the Masters of the Universe. No, Adam. இட்டானியாவின் இளவரசன் கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியங்களை பாதுகாக்கிறவன். இது வரிப்புலி. எதுக்கும் பயப்படாத என்னுடைய நண்பன். அற்புதமான சில சக்திகள் எனக்கு இருக்குங்கிறது எப்போ தெரிய வந்ததுன்னா, என் வாளை எடுத்து இந்த வார்த்தையை சொன்னப்பதான். சக்தி சக்தியே. வரிப்புலி பலசாலியான ஒரு சூரப்புலியா மாறிடுச்சு. இந்த பிரபஞ்சத்தோட மிக சக்தி வாய்ந்த வீரன். இந்த ரகசியம் இன்னும் மூணு பேருக்கு தான் தெரியும். அவங்களும் என்னோட சேர்ந்து கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியத்தை பாதுகாக்கிறாங்க. நாங்க எல்லாரும் தீய சக்தி உள்ள எலுமன் கிட்ட இருந்து கிரேஸ்கல் கோட்டையை பாதுகாக்கிறோம். இது உனக்கு அடையாளம் தெரியலல்ல? இந்த பெட்டிக்குள்ள மாயமா மறையக்கூடிய வைர கதிர் இருக்கு. எனது மறைய வைக்கிற வைர கதிரா? இத பார்த்தா என்ன ஆகும்னு தெரியல. இதோட தாக்கத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உடனே டிரான்ஸ்போர்ட் பீமை இயக்கு. உங்க கட்டளப்படியே எஜமானரே. உடனடியா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற நம்ம வீரர்களை இந்த ஸ்னேக் மவுண்டனுக்கு வர வைக்கிற. நான் எழும்ப என் வீரர்களுக்கு கட்டளையிடுற. முதலாவதா, தண்ணீரின் தலைவன், மீன்கள் ஏரிகள் நீர்வீழ்ச்சிகளின் தலைவனே, நாகமலைக்கு வா. இரவுகளின் ராணியே, நான் எலும்பன் கட்டளையிடுறேன், உடனே வா. அடுத்தது, பார்வைகளில் கூர்மையுள்ளவன், சுத்தி முத்தி ஊடுருவி பார்க்கக்கூடிய உன்னுடைய காமா பார்வை எனக்கு தேவை. ஆயுதங்களின் தலைவன், உன்னோட விஷத்தனமான ஆயுதங்களோடும் ஸ்டீல் தாடையோடையும் வந்து சேரு. பிரமாதம். எஜமானரே, எதுக்காக எங்களை இப்ப வர சொன்னீங்க? கடைசியா ஹீமேன பிடிக்கிறதுக்கும் இட்டானியாவை அடிக்கிறதுக்கும் வழி தெரிஞ்சிருச்சு. இத நாங்க பல தடவை கேட்டுட்டோம் எலும்பன். ஒவ்வொரு தடவையும் ஹீமேன் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த தடவை ஒரு சிறப்பான வழி இருக்கு. டைமண்ட் ரே ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ். இந்த வைரத்துக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கு எஜமானரே? புரிய வைக்கிறேன். யாராவது ஒருத்தர் முன்னாடி வாங்க. யாரும் இல்லையா? உங்கள யாருமே தைரியசாலி இல்லையா? இவ்வளவு பயப்படுறீங்க? ஒரு ஜீவராசி டைமண்ட் ரேய பார்த்தா என்ன ஆகுங்கிறத இப்ப பாருங்க. என்னது, மாயமா மறைஞ்சு போயிடுச்சு? ஆமா, எப்படி மறைஞ்சதுங்கிறத பாத்தீங்கல்ல. என் வழியில குறுக்கிடுறவங்களுக்கு இதுதான் நிலைமை. முக்கியமா ஹீமேனுக்கு நம்மளோட திட்டம் இதுதான்.
மேஜிக் என்னன்னா முட்டைகளை வச்சு ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை நான் நடத்த போறேன். போன தடவை முட்டைகளை வச்சு வித்த காட்டின எல்லாம் என் தலையில தானே விழுந்தது. அமைதி அமைதி. முட்டைக்கும் கிளாஸுக்கும் நடுவுல உள்ள இந்த ட்ரேயை எடுத்ததும் முட்டைகள் தானா போய் கிளாஸுக்குள்ள விழுந்துரும். அதையும் தான் பாப்பமே. ஸ்டீல் ட்ரே பறந்து போயிடு. மாயன் அடடா பேசாம அடுத்த ட்ரிக்க ஆரம்பிக்க வேண்டியதான். மரியாதையா நீ இந்த இடத்தை விட்டு போறதுதான் உனக்கு நல்லது. இது எலும்பனுடைய ஆளாச்சே, என்னோட காவலாளிங்க அவனை கவனிச்சுப்பாங்க. ஓ அதுவும் நீங்க அனுமதி தந்தா. சரி கேப்டன் போங்க. வந்திருவரி புலி, நமக்கு இங்க வேலை இல்ல. இவன் தைரியசாலியா இருந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இளவரசர் மட்டும் நான் நினைக்கிறத செய்யாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். சமாளிக்க முடியல, நான் கீழே விழ போறேன். கவலைப்படாத, நமக்கு அங்க ஒரு பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பில்லை. லீலாவும் அவ காவலாளிகளும் கோட்டையை விட்டு வெளியே வந்துட்டதால இனி நம்மளை யாராலையும் தடுக்க முடியாது. எதிரா பயங்கரமான ஆயுதத்தை பயன்படுத்தலான்னு பார்த்தா இந்த நேரம் பார்த்து இது வேலை செய்ய மாட்டேங்குது. அசையாம அங்கே நில்லு. ரொம்ப சுவையா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இரு இரும்பு மனிதா. இரு, உன்னை நான் முடிச்சிடறேன். பரவாயில்ல, உன்னோட ஆயுதம் கூட கொஞ்சம் சக்தி வாய்ந்ததா தான் இருக்கு இரும்பு மனிதா. என்னோட லேசர் ட்ரான்ல இருந்து நீ தப்ப முடியாது ஹீமேன். அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்னோட லேசர் ட்ரான் மட்டும் சரியாகட்டும், அதுக்கப்புறம் நான் திரும்ப வந்து உன்னை கொல்லாம விட மாட்டேன் ஹீமேன். உங்க உதவிக்கு நன்றி ஹீமேன். பரவாயில்ல லீலா, உன்னையும் உன் காவலாளிங்களையும் திசை திருப்பதான் எலும்பன் வெளியே அனுப்பினான். கோட்டையை தாக்கிறதுக்காக இருக்கலாம். சரியா சொன்ன, உடனே நாம வேகமா திரும்பி போயாகணும். சீக்கிரம் கிளம்பு. எனக்கு லீலாவை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. அவ போய் ரொம்ப நேரம் ஆகுது. உங்க பொண்ணுதான் இட்டேனியாவிலே ரொம்ப பெரிய வீராங்கனை. ஆமா, அவளுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு நான் நம்புறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க துக்கத்தை போக்க நான் ஒரு மேஜிக் பண்ணி காட்டுறேனே. இந்த நிலைமையில கூட என்ன விட மாட்டியா? நீங்க அப்படியே சிரிச்ச முகத்தோட நான் பண்ற மேஜிக்க பாருங்க. பரவாயில்லையே, இது நல்ல மேஜிக்கா இருக்கு.
பாரு அது ஜார். அதோ பாருங்க சாகசி வந்திருக்காங்க. அவ என்கிட்ட டெலிபத்தில பேசிட்டு இருக்கா. என்ன சொல்றா? எலும்பன் இந்த அரண்மனைக்குள்ள இருக்கானா? எலும்பனா இங்கேயா? நாம மகாராஜாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நீங்க இங்க இருக்கீங்களா? மரியாதைக்குரிய இத்தாலியாவின் முன்னாள் மகாராஜாவே, இப்ப என்ன பண்றது? சாகசியால உதவ முடியாதா? கிரேஸ் கல்லுக்கு வெளியில அவ சக்தி பயன்படாது. வீரர்களே இவங்களை புடிங்க. உங்க காவலாளிகளை நாங்க நல்லபடியா கவனிச்சிட்டோம். அதான் நான் இருக்கேன். ஆயுதம் இல்லாமலே என்னால உன்னை எதிர்க்க முடியுங்கிறத மறந்துடாத. இப்ப நடக்க போறத பார்த்த உடனே நீ மனசு மாறிடுவ. இதோ பாரு. அடுத்தது நீதான். வேண்டாம், சொன்னா கேளு. இது என்ன மேஜி? நாம மறைஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நாம என்ன பண்றது? எலும்பனோட ரோபோ படைகளா? அப்ப அவன் அரண்மனையை தாக்கி இருக்கா. போலா சூரபுலி, நாம எப்படி இந்த இடத்தை காப்பாத்தி ஆகணும்? மாயன், அரண்மனைக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு? எலும்பன் நம்ம இடத்தை ஆக்கிரமிச்சிட்டான். உங்க அப்பா அம்மா வீரபத்ரன் சாகசி எல்லாரையும் மாயமா மறைய வச்சிட்டான். அவங்க எல்லாரையும் நாம காப்பாத்தி ஆகணும். உள்ள எலும்பன் என்ன பண்ணான்னு தெளிவா சொல்லு. ஒரு வைரத்துல இருந்து ஒளிய பாய்ச்சி அவன் எல்லாரையும் மறைய வச்சிட்டான். என்னது மறைய வைக்கிற வைரமா? அவ அத கண்டுபிடிச்சிட்டானா? இப்ப என்ன பண்ணலாம்? நீ போய் லீலாவும் அவங்களோட காவலாளிகளும் எங்க இருக்காங்கன்னு தேடு. அவங்களை கிரேஸ்கல் கோட்டையோட காட்டுக்கிட்ட வந்து நிக்க சொல்லு. பறவை மனிதனையும் இரும்பு தலையனையும் இங்க வர சொல்லு. நீங்க எங்க போறீங்க? அந்த டைமண்டோட தாக்குதல திருப்பி விட்டு நம்மள காப்பாத்த நல்ல சக்தியாலதான் முடியும். இந்த நிலைமையில நானும் நல்ல சக்தியும் சந்திக்க கூடிய ஒரு இடம் இருக்குன்னா அது கிரேஸ்கல் கோட்டை மட்டும்தான். நல்ல சக்தியே, நல்ல சக்தியே வாங்க. நான் கூப்பிடுறத கேக்குதுன்னா நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நாங்க ஒரு கால பரிமாணத்துக்குள்ள மாட்டிக்கிட்டோம் ஹீமன். உங்களால மட்டும்தான் எங்களை விடுவிக்க முடியும். எப்படி? அதுக்கு நான் என்ன செய்யணும்? மாயமா மறைய வைக்கிற வைரத்தை நீங்க எப்படியாவது உடைச்சே ஆகணும். ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்ல. அத நீங்க ரொம்ப நேரம் பாத்தீங்கன்னா நீங்க மறைஞ்சு காணாம போயிடுவீங்க. புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சிடுச்சு. குட் லக் ஹீமன். எலும்பன் எப்படியும் கிரேஸ்கல் கோட்டையை ஆக்கிரமிக்க போறான். சரி, நாம என்ன பண்றது? அவனுக்கு வரவேற்பு கொடுக்க ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணலாமா? இதுதான் கிரேஸ்கல் கோட்டை. கயிற வீசு மிருகமனிதா. உங்க முழு சக்தியையும் உபயோகப்படுத்துங்க. கதவை தட்டிட்டு உள்ள வாங்க. அவனை புடிங்க. இந்த உருமரதெல்லாம் என்கிட்ட வேண்டாம் மிருகமணிதா. சகதியில நீச்சல் அடி.
அடுத்த முறை நான் உன்னை விட மாட்டேன். இரு, முதல்ல ஏகிட்ட போது லீலா. என்ன விடுங்க, பிரமாதம் பறவை மனிதா. இந்த டைமண்ட் ரேஸ் உபயோகப்படுத்தக்கூடிய தூரத்துல அவன் இல்ல. பேன்தர், உதவி செய்ய வந்ததுக்கு ரொம்ப நன்றி இரும்பு தலையா. என் தலை சுத்துது, எதையுமே என்னால பார்க்க முடியல. போடாத, பயந்தாம் கொள்ளி சண்டை போடு. நீ ஏன் கூட மோதி எலும்பா? உன் விருப்பப்படியே ஹீமேன், இப்ப நீ கிட்ட வந்துட்டதுனால இங்க பா. எனக்கு இது அவசியம், நீயே இதை அனுபவிச்சுக்க. இல்ல இல்ல, வேண்டாம் ஹீமேன். அந்த வைரம் உள்ள விழுந்துடுச்சு, நாம இங்கிருந்து போயிடலாம். ஹீமேனை எதிர்க்க நான் ஒண்ணு தயார் பண்ணிட்டு வந்துடுறேன், இரு. ஹீமேனை உங்களால கூட இனி தடுத்து நிறுத்த முடியாது. அவசியமே இல்ல, அவன் இப்ப தேவையில்லாம அந்த டைமண்ட தேடி போய்கிட்டு இருக்கான். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவ அதை எடுத்துட்டான். ஆமா, இதோட அவன் கதை முடிஞ்சது. அவர் மறைஞ்சிட்டாரு. அந்த வைரத்தை நீ எப்படியாவது உடைச்சே ஆகணும்ங்கறத மறந்துடாத ஹீமன். மறுபடியும் எங்களை காப்பாத்தினதுக்கு நன்றி. பரவாயில்ல ஹீமேன், இந்த தடவையும் நீ ஜெயிச்சிட்ட. ஆனா நான் கண்டிப்பா திரும்பி வருவேன். நீங்க இட்டேனியாவை காப்பாத்தினதுக்கு நன்றி ஹீமேன். உங்களையும் தான் ரொம்ப நன்றி. சரி மாயன், இப்ப எங்களுக்கு ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி காட்டு. சரியான நேரத்துக்கு என் பையனை இங்க வரவை பார்க்கலாம். மகாராஜா, இளவரசர் இன்னைக்கு சரியான சமயத்துக்கு வரவனிய கிட்ட சொல்லிருக்காரு. அரசே, ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. இளவரசர் அரண்மனைக்கு வந்துட்டு இருக்கிறதா இப்பதான் செய்தி வந்தது. அப்படியா, ஆச்சரியமா இருக்கு. அதோட தொலைஞ்சு போன உங்க ரதத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரா? உண்மையாவே இது நல்ல செய்தி தான். ஆனா அதோட ஒரு கெட்ட செய்தியும் இருக்கு. அதுல இருக்கிற திசை கட்டுப்பாட்டு கருவி உடஞ்சு போச்சா? எப்படி வந்தாரு பாத்தீங்கல்ல இளவரசே? செவுத்தை உடைச்சுக்கிட்டா உள்ள வர்றது. உங்க ஜூம் சேரியட்டும் வீணாயிடுச்சு. எது எப்படியோ, ஆனா சரியான நேரத்துக்கு வந்துட்டாருல, அதான் முக்கியம். இன்னைக்கு கதையில இளவன் குறுக்கு வழியில செயல்பட்டு சக்திகளை அடைஞ்சிடலாம் நினைச்சான். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலயும் எல்லாரையும் விட சீக்கிரமா மேல வந்துடலாம் குறுக்கு வழியில ஈடுபடுறவங்களை நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, வெற்றி எப்பவுமே கடுமையா உழைச்சாதான் கிடைக்குங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க. அதனால குறுக்கு வழியில வெற்றி கிடைச்சதுன்னு சொல்றவங்களை என்னைக்குமே நம்பாதீங்க. எப்பவுமே உழைப்பாலதான் முன்னேற முடியும்.
இந்த விஷயம் எப்பவுமே உங்க மனசுல இருக்கட்டும். மறுபடியும் சந்திப்போம்.